லைசென்ஸ் இல்லாதவன் போலீஸ் இருக்கிற வழியா போகாம வேற பக்கம் போற மாதிரி, திருடன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வழியா போற வேற வழி போற மாதிரி, உன்னை பார்த்து பிசா சொல்வானா, இனி அந்த வழியில போகாதப்பா, இனி துஷ்டன் உன் வழியாய் வருவது. கானானின் வாழ்க்கை, அந்த அந்த கேரக்டர்ஸ் ஆஃப் கானான் வந்து, அந்த த லைஃப் ஸ்டைல் ஆஃப் கானான், கானானுடைய வாழ்க்கை எப்படி வாழ்க்கை, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை எப்படி வாழ்க்கைன்னு தெரிஞ்சிருவீங்க. பழைய ஏற்பாட்டிலே தேவன் கானான் என்கிற தேசத்தை வாக்கு பண்ணினார், புதிய ஏற்பாட்டிலே தேவன் கானானின் வாழ்க்கையை வாக்கு பண்ணுகிறார். அங்கே மனிதர்கள் கானானுக்குள் போனார்கள், இங்கே கானான் மனிதனுக்குள் வருகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா புரியலையா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ள இருந்தாங்க பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் எகிப்துக்குள்ளே இருக்கிறாங்களா? எகிப்து ஜனங்களுக்குள்ள இருக்கா? ஆ, அங்கே பாவத்துக்குள் அவர்கள் இருந்தாலும் இவர்களுக்குள் பாவம் இருக்கிறது. அதே கான்செப்ட் தான். அங்கே அவர்கள் கானானுக்குள் போனார்கள், இங்கே கானான் நமக்குள் வருகிறது. கானானுக்கு யுத்தம் இல்லாத தேசம் என்று பேருண்டு, கானானுக்கு இடரல் இல்லாத தேசம் என்று பேருண்டு, கானானுக்கு நலமும் விசாலமான தேசம் என்று பேருண்டு, கானானுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று பேருண்டு. இந்த கானானுடைய கேரக்டர் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் வாழ்கிற அதுதான், யுத்தம் இல்லாத தேசம், எதிரிகள் இல்லாத தேசம். கடவுள் இன்ட்ரடக்ஷன் அப்படி தான் கொடுக்குறாரு. நான் ஒரு தேசத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே யுத்தமும் கிடையாது, யுத்த ஜபமும் கிடையாது, அங்கே யுத்தம் கிடையாது. ஏன் சார் யுத்தம் இல்லை? அங்கே எதிரியாக கிடையாது. இன்று கண்ட எகிப்தியனை ஆமே, இனி உங்கள் வாழ்க்கையில் கையத்தட்டு, எதிரியே கிடையாது, எதிரி கிடையாது, உன் சத்துருவை தேடுமியா? பேட்டரி லைட் எடுத்துட்டு தேடியும். இது எப்படி இருக்கு? நான் சூப்பரா இருக்கு, நீங்க சொல்லணும். ஆமே, இது எப்படி இருக்கு? தேடுங்க உங்க எதிரிய. இங்கனக்குள்ள ஒரு வியாதி இருந்துச்சு, இங்கனக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இங்கனக்குள்ள ஒரு குறுக்கு வழி இருந்துச்சு, ரொம்ப நாளா இடுப்பு வழி இருந்துச்சு. தேடு, ஸ்கேன்ல தேடு, எதுல வேணாலும் தேடு, தேடியும் காணாதிருப்பாய். ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கனால இனி பிசாசு உங்க மேல ஆளுகை செய்ய முடியாது. அப்புறம் ஏன் சார் ஆளுகை செய்யறான்? நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க பிசாசு என்ட்ரி எது வழியா வந்துச்சு? முத முத நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். சோ மனுஷன் பாவம் செஞ்சனால பிசாசு உள்ள வரல, மைண்டு தீமையை அறிஞ்ச உடனே உள்ள என்ட்ரி ஆகிட்டான். திரும்ப அவனை வெளியே கொண்டு போகணும்னா எந்த வாசல் வழியாக தான் வெளியே கொண்டு போகணும்? அதே மைண்ட் வழியாக வெளியே கொண்டு வரணும். இப்போ நீங்கள் செங்கடலில் ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் உங்கள் மைண்டு ஓப்பன் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிசாசு பிசாசு பிசாசுன்னு ரெண்டு ஆண்டனா அப்படியே இருந்துச்சுன்னா அந்த மைண்ட் வழியாக தான் வரான். நீங்கள் ரட்சிப்பு என்பது என்ன தெரியுமா? இயேசு சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்ட பிறகு இனி அவன் கிடையாது அப்படின்ற அறிவு புரிஞ்சிருச்சுன்னா இல்லவே இல்லை சார், அவன் உங்கள் வழியாகவே வரமாட்டான். நேற்று சொன்ன மாதிரி எங்கேயே வரமாட்டான். ஆமாம், நாங்கள் லைசன்ஸ் எடுக்காதப்ப இந்த ரேடியோ ஸ்டேஷன் பக்கம் போலீஸு அங்கே நிற்பாங்க, அவங்க கடமையை செய்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? லைசன்ஸ் இருக்கு, அந்த ரூட்டில் போனால் போலீஸ் இருப்பாங்கப்பா. அப்போ என்ன செய்கிறது? அந்த வழியாக போகாத, இந்த வழியாக போயிடுவோம். ஏன்னா அந்த வழியாக போனால் பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது, பிரச்சனை நமக்கு. அப்போ வேறு வழியில் போவோம் அப்படின்னு முடிவெடுத்து போகிறோம் போலீஸுக்கு பயந்து, லைசன்ஸ் எடுக்காதவங்க. ஆனால் அதே மாதிரி பிசாசை பற்றி பைபிள் சொல்லுது, இனி துஷ்டன் நீ எந்த பக்கம் நிற்கிறிய உன் வழியாய். சரி, இப்போ என்னன்னா பிசாசு சொல்லுவானா அந்த வழியில் போகாத, லைசன்ஸ் இல்லாதவன் போலீஸ் இருக்கிற வழியாக போகாமல் வேற பக்கம் போகிற மாதிரி, திருடன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வழியாக போற வேற வழி போகிற மாதிரி, உன்னை பார்த்து பிசா சொல்லுவானா இனி அந்த வழியில் போகாதப்பா, இனி துஷ்டன் உன் வழியாய் வருவது. ஆச்சா ஆச்சா, அதான் கரண்ட் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு பிசாசோடைய நிலைமை. அதான்
அப்போ நம்முடைய வேலை என்னவென்றால் இவனை குறித்து கன்சிடர் பண்ணுறதில்ல, நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை.